முழு அடைப்பு போராட்டத்தால் வெள்ளியன்று அரசு அலுவலக பணிகள் பாதிக்கப்படுவதோடு பேருந்து சேவை முடங்கும் அபாயம் உள்ளது. தொழிலாளர் நலச்சட்ட சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த கோரியும் செப்டம்பர் 2 தேசிய அளவிலான முழு அடைப்பு போராட்டம் நடத்த சிஐடியு, ஐஎன்டியூசி, ஏஐடியூசி உள்ளிட்ட 9 மத்திய தொழிற்சங்கங்கள் முடிவு செய்தன. இந்த தொழிற்சங்கங்களில் 15 கோடி உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதால் அரசு அலுவலகங்களில் பணிகள் முடங்கும். வங்கிகள், தொழிற்சாலைகள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மூடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி, கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பேருந்து சேவை ரத்தாகும். மின்சாரம், கேஸ், பெட்ரோல், டீசல் விநியோகம் பாதிக்கப்படும் என்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிக்கும் சூழல் உள்ளது. ஆனால் ரயில்கள் ஓடும். பள்ளிகள், கல்லூரிகளுக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. பொது வேலை நிறுத்தத்தில் விலக்கு அளிக்கப்பட்டதால் பால், குடிநீர் சப்ளை வழக்கம் போல இருக்கும். மருந்து கடைகளும் திறந்திருக்கும் என்று தொழிற்சங்கங்கள் தெரிவித்தன.